நம்முடைய கண்களிலே அழகாய் குடிகொண்டு காட்சியெல்லாம் தானேயாகி ஜோதியாகி நின்ற ரமணா நம்முடைய கண்களிலே அழகாய் குடிகொண்டு காட்சியெல்லாம் தானேயாகி ஜோதியாகி நின்ற ரமணா 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 காட்சியெல்லாம் தானேயாகி ஜோதியாகி நின்ற ரமணா நீனேயான கண்களினால் உந்தன் அழகை காண்கிறேன் நீனேயான கண்களினாலே உந்தன் அழகை காண்கிறேன் நான் ரமணா 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 நம்முடைய கரங்களிலே அழகாய் குடிகொண்டு நம்முடைய கரங்களிலே அழகாய் குடிகொண்டு செய்கையெல்லாம் தானேயாகி கருணையாக நின்ற ரமணா செய்கையெல்லாம் தானேயாகி கருணையாக நின்ற ரமணா செய்கையெல்லாம் தானேயாகி கருணையாக நின்ற ரமணா செய்கையெல்லாம் தானேயாகி கருணையாகி நின்ற ரமணா நீயேயான கரங்களினாலே உந்தன் பூஜை செய்கிறேன் நான் நீயேயான கரங்களினாலே உந்தன் பூஜை செய்கிறேன் நான் ரமணா 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 அடுத்தது வந்தனம் ப்ரேயிங் டு ஹிம் வணங்கினா அவனை மட்டும் வணங்கு ஆனால் ப்ரேயரே பண்ணாத ப்ரேயரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால நான் ஒன்றும் ரூல் கிடையாது ப்ரேயர் ஏன்னா ப்ரேயர் பண்ணாமல் இருந்தால் வி ஆர் ஹேவிங் அவர் ஃபுல் ஃபேத் தட் காட் வில் கிவ் அஸ் த ரைட் திங் அட் த ரைட் டைம் ஸோ வி டோன்ட் நீட் டு ப்ரே அட் த சேம் டைம் பரமாச்சாரியால்கிட்ட இதை கேட்கும்போது நான் வந்து பகவானுக்கு வேண்டிக்கலை அப்படின்னு அவர் என்ன கேட்டார்னாக்கா சரி உன் பாஸை போய் கேட்டு எனக்கு ப்ரொமோஷன் வேணும் கேட்பியா ரைஸ் வேணும்னு கேட்பியான்னு கேட்டார் ஆமாம்மா நான் பண்ணுவேன் அப்போ பகவான் நீ என்ன வேணால் கேட்டுக்கோ அப்படின்னு ஸோ இட் இஸ் லைக் டில் யூ ஆர் நாட் ஆல் தேர் தென் ப்ளீஸ் பீ இன் த சாதனா ப்ரே வணங்குங்க பட் ஸ்லோலி பில்டப் த ஃபேத் தட் சேம் ப்ரேயர் வில் லீட் யூ தேர் அஃப்கோர்ஸ் அந்தானே அந்த வந்தனமோட மகாத்மியமே ஸோ அதனால் இட் வில் லீட் யூ தேர் வணங்கி 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 நம்ம வந்து வணங்க வேண்டியதில்லைங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவார் பகவான் அது அவனோட டியூட்டி நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நம்ம வணங்கினா போகிறோம் அதனால் ரமணாயணமோம் 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 ரமணாயணமோம்னு வணங்கிண்டே இருப்போம் ரமணாய 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 நமோம் ரமணாய 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 நமோம் ரமணாய ரமணாய அதிகார
எவ்வளவு அழகா சாதுவம் சொல்றார். யமதாசை ஒழியும் கற்பகமான தருவே. நம்ம கற்பக தருவு என்ன பண்ணும், நம்ம ஆசையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா பகவான் கிட்ட போனாக்கா யமதாசை ஒழியும் கற்பகமான தருவே. ஏன்னா ஆசைகள் எல்லாம் ஆசையே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவார் பகவான். அதனால்தான் ஹீஸ் அ ஸ்பெஷல் கற்பக தரு. வணங்கணும். அடுத்தது தாசியம், தாச தத்துவம். ஹீஸ் த மாஸ்டர், ஐ எம் ஹிஸ் சர்வெண்ட். ஸோ நம்ம வந்து ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணுறோம், நமக்கு வேலையை ஹெல்ப்பராக நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் வீட்டில். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேம்மா, இப்போ இந்த காலத்தில் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் முன்னாடிலாம் நான் இதை செய்ய மாட்டேம்மா, அதை செய்ய மாட்டேம்மா அப்படின்லாம் கிடையாது. ஹெல்ப்பராக வந்தாக்கா துணி துவைச்சி போடுனாக்கா துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்னா பாத்திரம் தேய்க்கணும், இல்லைனாக்கா கொஞ்சம் டஸ்ட் பண்ணுனாக்கா டஸ்ட் பண்ணணும், இல்லைனாக்கா உட்காந்துட்டு கொஞ்சம் நாய் உட்காந்துட்டுருமா நான் டீ கேட்கும்போது நீ கொண்டு வந்து கொடு அப்படின்னாக்கா அதுதான் ஹெல்ப்பர். இல்லைனாக்கா அவள் ஹெல்ப்பர் கிடையாது, அவள் வேற என்ன. அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் இருக்காங்கிறது வேற விஷயம். பட் நார்மலாக மாஸ்டர் அப்படின்னாக்கா அவ சொல்றத நம்ம செய்யணும், அதுதான். ஸோ வி வில், தெர் இஸ் நோ க்வெஸ்சனிங், அவ்வளோதான். ஹீ இஸ் கிவன் அலாட்டட் திஸ் 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 டியூட்டி டு மீ, ஐ ஹாவ் டு டூ திஸ் 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 பிகாஸ் ஹீ இஸ் த மாஸ்டர், ஹீ ஹஸ் டிசைடட். தட் இஸ் தாச தத்துவம். அண்ட் நாட் ஓன்லி தட், ஹீ வில் ஆல்சோ கிவ் மீ தி, ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் அண்ட் கிவ் மீ ஒன்லி தட். The faith is also that he will not give you what you are not capable of doing. அதனால அலாட் ரோல்ஸ் அலாட் பண்ணும்போது கூட உன்னால் செய்ய முடியறது தான் மாஸ்டர் கொடுப்பான். உன்னால் செய்ய முடியாததை அவன் கொடுக்க மாட்டான். செய்யணும்னு ஏதான ஒரு சூழ்நிலை வந்தால் உனக்கு அந்த அதுக்கு வேணுங்கிற ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அதை செய்ய வைப்பான். ட்ரைனிங்கே இல்லாத திடீர்னு போய் அதை பண்ணு அப்படின்னாக்கா அவன் பண்ணவே வைக்க மாட்டான். தட் இஸ் தி மாஸ்டர். அந்த ஒரு ஃபெய்த் நமக்கு இருக்கிறது தான் தாசத்துவம். தாசத்தத்துவம், எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. சாதுவமோட இன்னொரு காம்போசிஷன், ஈவன் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் குட் ஃபார் மீ, ஹீ நோஸ் பெட்டர். தென் நான் நினைத்த தீவதென்றால் நியாயமாகுமா, ஸ்ரீரமணன் இச்சை அன்றி ஏதும் நல்லதாகுமா. நல்லதே ஆகாதே, அவன் இச்சை இல்லாதது நல்லதே இல்லை நமக்கு. அதனால் நம்ம இச்சை படத்தை பதிலாக அவனோட இச்சையில் நம்ம வந்து கூட போகிறது பெட்டர். தான் நினைத்த ஈவன் கேட்போன் தாசன் ஆகுமா, க்வெஸ்சன் பண்ணுற சாதுவோம். அப்போ நீ தாசனா, நீ வந்து எனக்கு இது கொடு எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்டாக்கா நீ தாச தாசனே கிடையாது. நீ இது கூட அது கூட கேட்கவே கூடாது. நீ என்ன கொடுக்குறியோ நான் அதை ஒழுங்காக செய்யணும். அந்த அந்த ஒழுங்காக செய்யறதுக்கு நீ எனக்கு வந்து சக்தி கொடுன்னு மட்டும் வேணால் கேட்டுக்கலாம். பட் அது கொடுக்காம இருக்க மாட்டேறதுனால கேட்க வேண்டிய தேவையில்லை. அதனால தான் சர்வமும் அறிந்தோன் செய்கை தப்புமாகுமா, தாச தத்துவம். சர்வமும் அறிந்தோன் செய்கை தப்புமாகுமா, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். உனக்கு பாதி கூட தெரியாது, கால் கூட தெரியாது, ஒரு 1 மில்லியன்த் கூட தெரியாது. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேங்கிற மாதிரி நடந்துட்டேன்னா எப்படி முடியும்? தட் இஸ் ஹவ் வி பிஹேவ் இல்லையா. அண்ட் நம்ம பற்றி நமக்கு எல்லாம் நம்ம இங்கேயே தெரிஞ்சு முடியல. அவளை பற்றி ஓ ஐ நோ ஹர் வெரி வெல், ஷீ இஸ் லைக் தட் ஒன்லி. We don't know ourselves, we start judging others. ஒரு செகண்டில் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ தாசத்தத்துவம் வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட அந்த கம்ப்ளீட் ஃபேத் இன் த மாஸ்டர்ஸ் டிசிஷன் மேக்கிங். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் த கார்பரேட் வேர்ல்ட் when the subordinate has to listen to the superior. அவ்வளோதான், no questioning. பாதி சமயம் என்னோட டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவன் வந்து அக்கா டுடே மை டீம் லீடர் டோல் மீ ஐ ஹாவ் டு ஸ்டே ஃபார் 2 மோர் ஹவர்ஸ் ஸோ ஐ கேனாட் கம் ஃபார் த ரிஹர்சல். வாட் அபவுட் திஸ் டீம் லீடர் அப்படின்னு, திஸ் இஸ் ஆல்சோ டீம் லீடர் எக்ஸ்பெக்டிங் யூ டு கம் ஃபார் த ரிஹர்சல். நோ கா, த டீம் லீடர் ஹீ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ கேன் நாட் ஓவர் ரூல், யூ கேன் நாட் பிகாஸ் தி It is expected of you, and that is, but when the master gives that role, he gives you the therame to do it, he gives you the capacity to do it, and he also knows that you can do it well. Oru task avan kuduthaanaka adha nee nanna pannuve gra theramiyum avan dhaan kudukran. Anubavichu paarkano idha nejamave kandippa na nariya thirava anubavichirken idha edho oru டாஸ்க்கு அவன் கொடுத்தான்னாக்கா அது கண்டிப்பாக அது நல்லா பூர்த்தி ஆகிறதுக்குண்டான
எல்லா சூழ்நிலைகளும். நேத்திக்கு என்னோட ஹெல்ப்பரோட வீடு இங்கே இருக்கான், அவளோட வீடு இங்கே இருக்கான், இந்த பக்கத்து வீடு ஃபுல்லாக எரிஞ்சிருத்து, துளி கூட கேஸ் பர்ஸ்ட் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சிருத்து. என்ன சக்திமா இங்கே என்னோடய வீடு மாத்திரம் தப்பிச்சு விடுத்து அப்படின்னா, அதுதான் பகவானோட சக்தி. இது மாத்திரம் தப்பிச்சுடுத்து, இதுமா நீங்கள் நிற்கிறீங்களே அவ்வளோ தூரம் தான் இந்த வீடும் அந்த வீடும், இது கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருத்து, இது கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், திஸ் ஹேஸ் டு கோ, தட் ஹேஸ் டு ஸ்டே, அவ்வளோதான். அண்ட் ஹீஸ் தட் இஸ் ஹிஸ் ஃபோர்ஸ், ஸோ வி ஹாவ் டு மூவ் வித் தட், தட் இஸ் தாச தத்துவம். உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா, இவ்விதமே அருள் புரியனவே கூறனானும் யாரோ. உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா, இவ்விதமே அருள் புரியனவே கூறனானும் யாரோ. உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா, இவ்விதமே அருள் புரியனவே கூறனானும் யாரோ. உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா, இவ்விதமே அருள் புரியனவே கூறனானும் யாரோ. எனக்கு எது நலம் என்று அறிந்தவன் நீ தானே, எனக்கு எது நலம் என்று அறிந்தவன் ரமணனே அன்பின் வடிவமே. ஓ குரு ரமணனே அன்பின் வடிவமே, புனிதமான வாழ்வினை அருள வேண்டும் நீ, புனிதமான வாழ்வினை அருள வேண்டும் நீயே. உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா, இவ்விதமே அருள் புரியனவே கூறனானும் யாரோ. உனக்கு தோன்றும் விதமே கருணை காட்டு ரமணா. ஆனா இதுலயும் சாதுவம் வந்து என்ன பண்றார், கடைசியில புனிதமான வாழ்வினை அருள வேண்டும் நீ. அதே பகவான் கூட நவமணி மாலை அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடர் கொண்டாய். நீ வந்து அண்ணாமலையா, நீ வந்து என்ன பண்ண அந்த ஒரு நொடியில ஆண்ட அன்றே ஆவி உடற் கொண்டாய். என் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டன்றே ஆவியுடர் கொண்டாய். அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டன்றே ஆவியுடர் கொண்டாய். எனக்கோர் குறையுண்டோ, எனக்கோர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீயல்ல. எனக்கோர் குறையுண்டோ,
அவனை ஆண்டன்றே ஆவி உடல் கொள்ளாய். நல்ல எனக்கோர் குறையுண்டோ, நீ வந்து என்ன ஆண்டு ஆண்டப்புறம் நமக்கு வந்து குறையெல்லாம் இருக்கலாமா? குறையும் குணமும் நீ எல்லாம் என்னேன் என்னேன் இவற்றை என்னுயிரே, அதுக்கப்புறம் எண்ணம் எதுவோ அது செய்வாயின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு கடைசியில கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. உன்னே உன் மாத்திரம் நான் கேட்டுக்கிறேன், உன்னோட பாதங்களுக்கு எனக்கு காதல் வேணும். ஐ வாண்ட் டு லவ் யுவர் ஃபீட், தட்ஸ் த ஒன்லி திங் விச் ஐ ஆஸ்க் ஆஃப் யூ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறேன். அந்த தாச தத்துவத்தில் கூட வி கேன் ஆஸ்க். ஸோ அதனால தான் இந்த காலத்து மெய்ட்ஸ் எல்லாம் நம்ம வி கேன் ஃபர்கிவ், ஒன் ஆர் டூ திங்ஸ் தே கேன் ஆஸ்க்.